ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா Dream11 Prediction தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்குக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கில் வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90% வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோ பிளேயிங்கில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிக அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Dream11 Prediction-ஓட வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனலைஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த அனலைஸ் வீடியோ வந்து பார்த்துக்குங்க. அந்த அனலைஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணும்போது ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணி நல்ல ஒரு ஐடியாஸை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிக அளவில் வந்து அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளேயிங் 11 வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு விசஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபோட பிளேயிங் 11 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அதிக கிரெடிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளால் நல்ல நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரிஸ்க் எடுக்காமல் சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ரிஸ்க் எடுத்து வந்து டீம் போகிறது வந்து வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு வந்து ரிஸ்க் எடுத்து போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 90% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ கேஎல் ராகுல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரான், மூணு பேருமே சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேயிங் பண்ணிகிட்டு இருக்க சூப்பரான பிளேயருங்க இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே கிரெடிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ், இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நிறைய டைம் வந்து ஆஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விராட் கோலி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் வந்து நல்லா ப்ளே பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மயங்க் அகர்வாலையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஃபிஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், நம்மளால் அதிகமான கிரெடிட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்கெயில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து இருப்பாரா இல்லையாங்கிறது டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்து கிறிஸ்கெயில் வந்து மேட்சுக்குள்ளே இருப்பார் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அது வந்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் ஜாயின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டேவிட் படிக்கல், இந்த மேட்ச்னு மட்டும் இல்லை எல்லா மேட்சிலும் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன்ஸ் இல்லை ஒரு 40 ரன்ஸ் ஆகுது அடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் விட்டு வெளியிடுறாரு. அதனால் டேவிட் படிக்கல் வந்து ஒரு ஆவரேஜான பிளேயராக இருப்பார், அவர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ் மோரிஸ் வந்து அதிக ரன் வந்து கொண்டு போகிறாரோ இல்லையோ நிறைய விக்கெட் வந்து எடுத்துகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தரும் அதிக பிளேயரோட விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவுலரை பற்றி பார்க்கலாம். பவுலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்ஸில் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 33 கிரெடிட் மட்டும்தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முகமது சமியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யுவேந்திர சக்கலுக்கு பதிலாக 2 பவுலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் யுவேந்திர சக்கல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நல்ல பிளவரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரெடிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 8 கிரெடிட்டில் இருக்க ஹர்தீப் சிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் 3 பவுலர்ஸ். நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்ஸ் வந்து நம்மகிட்ட ரிமைனிங் இருக்குது. இந்த 8 கிரெடிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் வந்து செலக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மந்தீப் சிங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா கிரெடிட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான டீமாக இது வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து கேப்டன் ஆகும், மயங்க் அகர்வால் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் இப்போ சேவ் பண்ணிட்டு இதோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீமாக இருக்கும். இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெட் ஹெட் கண்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 90% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பரான டீமாக இருக்கும். இப்போ இந்த டீமோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் சான்சல் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், இவங்க ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் சான்சல் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல், மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா மந்தீப் சிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சியும் அகர்வாலுக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன்ஸையும் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதுனாலனா இந்த ரெண்டு பிளேயரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஒரு ஆஃப் சென்ச்சுரி வந்து நிறைய டைம் வந்து போட்டிருக்காங்க. சூப்பரான பிளேயிங்ல வந்து கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், முகமது சமி,
இவங்க மூணு பேர் வந்து நம்ம வந்து பவுலர்ஸை ரிசல்ட் பண்ணியிருக்கோம். இந்தமாரி ஒரு சூப்பரான டீமை கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 90% வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்குக்கான ஒரு டீம் வந்து பார்க்கலாம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்க்கான ஒரு டீம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நிறைய மேட்ச்சில் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் லீக்கில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அதிக அமௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க. எதனால்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் அதிக அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு மேட்சில் பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். அதனால் எல்லா மேட்சுக்குமே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எந்த பிளேயர் வந்து செலக்ட் பண்ணலையோ அந்த டீமை தான் செலக்ட் பண்ண முடியும். ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நாம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். எதனால்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து அவங்க கூட ப்ளே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பிளேஸ் வரணும்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணால் தான் உண்டு. அதில் வந்து நீங்கள் வின் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல 77% வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா 80% வந்து செல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானா 63% வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் செல் பண்ணணும் கண்டிப்பாக, அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானா மட்டும் செல் பண்ணிக்கிறேன். இவரை மட்டும் செல் பண்ணி நீங்கள் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இதனால் நிக்கலஸ் புரானை வந்து செல் பண்ணலாம். அப்படி வந்து கிரிட்டிக்கலாக கிரியேட் பண்ணுற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் கூட செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, மயங்க் அகர்வால், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் ஃபிஜ், தேவுட் படிக்கல், இவங்க நாலு பேர் வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், மேக்ஸ்வெல் வந்து செல் பண்ணிக்கலாம். இந்த 3 பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் வந்து செல் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலர் பார்த்தீங்கன்னா யுவேந்தர் சகல், முகமது சமி வந்து செல் பண்ணிக்கலாம். இன்னும் 8.5 கிரெடிட் வந்திருக்கு, நமது கட்டரில் வந்து செல் பண்ணிக்கலாம். ஏன்னா பஞ்சாப் பக்கம் நம்ம வந்து யாருமே ஒரு பெரிய பிளேயர் வந்து செல் பண்ணாமல் எல்லா பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரே செல் பண்ணோம்னா நம்ம டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நிக்லஸ் புரானை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேஎல் ராகுல் வந்து செல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கேஎல் ராகுலோட செல் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சைடில் ஒரு விக்கெட் கீப்பர் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீமாக இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே கம்மி பர்சன்டேஜ் யாரை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்களோ அவங்கள நீங்கள் கேப்டனாக போட்டால் தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானை வந்து கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ்லையும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இந்த டீமோட சேவ் பண்ணிவிட்டு இந்த டீமோட ப்ரிவியூ வந்து இப்போ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் லீக்கான ஒரு பெஸ்ட் டீமாக இது இருக்கும். இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அருண் ஃபிஜ், இது எல்லாருமே செல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமோட ப்ரிவியூ வந்து இப்போ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானை மட்டும்தான் செல் பண்ணியிருக்கும், ஏன்னா குறைஞ்ச பர்சன்டேஜ் வந்து அவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஸையும் ரொம்பவே கம்மி பர்சன்டேஜ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. நிக்லஸ் புரானை இந்த மேட்சில் வந்து சூப்பராக ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உங்கள் டீம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிக்லஸ் புரானுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அருண் ஃபிஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவுட் படிக்கல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வந்து செல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாலு பிளேயர் வந்து நான் பேட்டிங் சான்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், மேக்ஸ்வெல், இவங்க 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா யுவேந்தர் சகல், முகமது சமி, கட்ரல், இவங்க 3 பிளேயரும் செல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான ஒரு பர்ஃபெக்டான டீமாக இருக்கும். நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த டீம் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து நிக்லஸ் புரான் நல்லா ப்ளே பண்ணிட்டாருன்னா 3% பேர் தான் அவர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ப்ளே பண்ணலனாலுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து லூஸ் ஆனால் கவலை இல்லை. ஏன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2% தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிராண்ட் லீக். நீங்கள் வந்து கம்மி அமௌண்ட் வந்து வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் சொல்லி கொடுத்த ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான டீம் வந்து கிரியேட் பண்ணிங்க. 90% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ரெண்டு டீமை பற்றியும் பார்த்துட்டோம். ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு டீமையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மாதிரி எக்கச்சக்கமான ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீம் 11 மாதிரியே இருக்கிற எல்லா ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரீம் 11 மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் அண்ட் ரெஃபர் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாகவே அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு உங்களால் வந்து கேமில் வந்து ப்ளே பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்பையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல்
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து எண்ட் ஆகிற வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ப்ரிடிக்ஷன், ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சோட ஃபுல் அனலைஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.